இன்றைக்கி நம்ம ஆலூ பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முன்னாடியே 2 கப்பு கோதுமை மாவை சுடுதண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதுக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை பாதியாக வெட்டி 3 விசில் வர வர வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஆறின அப்புறம் தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மசிக்கிறதுக்கு மத்து இருந்தால் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட மத்து இல்லாதனால நான் ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பராத்தா திரட்டும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், துருவின இஞ்சி இதையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போது பராத்தா திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் தனியாக கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 உருண்டை எடுத்து அதை ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் எடுத்து அதையும் ஒரு குட்டி பால் மாதிரி உருட்டி இந்த சப்பாத்தி மாவுக்கு நடுவில் வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு பாலை நம்ம சப்பாத்தி மாவு வச்சு நல்லா ரேப் மாதிரி சுற்றி வச்சுருங்க. அந்த மாவு வெளியே தெரியாத அளவு இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை பிச்சு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை லைட்டாக மேலே தட்டி கொஞ்சமாக அந்த கோதுமை மாவு இது மேலே தூவி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது அப்பப்போ நம்ம திரட்டுறப்போ இந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ திரட்டிக்கலாம். மெதுவாக திரட்டுங்க. இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ மசிச்சு எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஸ்மூத்தாக திரட்ட வரும். இல்லாட்டி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இதில் மாவை விட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். திரட்டியாச்சு. இப்போது ஒரு தவாவில் லைட்டாக எண்ணெய் இல்லைனா பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்து நம்ம பராத்தாவை சுட்டு எடுத்துக்கலாம். ஆலூ பராத்தா ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. வெறும் உருளைக்கிழங்கும் சப்பாத்தி மாவும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சில நேரம் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸு கூட வெங்காயமும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது பொன்னிறமாக வந்துடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக ஆலூ பராத்தா தயார்.